ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேன்மொழி. இன்றைக்கி நம்ம சேனல் ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டில் ஒரு வேஸ்டிங் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மா ஊருக்கு போயிருந்தேன். ஸோ என்கிட்ட கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடையாது. தம்பி வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கான். அவனோட கடையில் வேஸ்டான திங்ஸ்லாம் வச்சு நான் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது. ஜெராக்ஸ் கடையில் இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் பண்ண எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் கிராஃப் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைரல் சீட்டை நான் வந்து இந்த மாதிரி, அதாவது ஒரு கோன் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த கோனுக்கு மேலே எக்ஸட்ராவாக கொஞ்சம் பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் இன்னொரு ஷீட் எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்டேப்லெட் பின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரீசன் வந்து பக்கமாக வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலான்னு தான் இந்த கிராஃப்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதிலே க்ரீன் கலர் ஸ்பைரல் ஷீட் வந்து எங்கிட்ட இருந்தது, சின்ன சின்ன பீசஸ் தான். அதில் வந்து நம்ம இலை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இலை வந்து நேச்சுரல் லுக்கிங் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை நான் கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் ஸ்பைரல் ஷீட் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லைனா பழைய நோட் ஏதாவது ஸ்பைரல் நோட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச அந்த அழகான ஃப்ளவர்ஸையும் அந்த இலை மாதிரி இருக்குல்லையே, அதையும் நம்ம பொக்கே மாதிரி எப்படி நம்மளுக்கு தோணுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒட்டுங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மட்டும் கூட ஒட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா அங்கங்கே சின்ன சின்னதாக லீவ்ஸ் ஒட்டுங்க, இன்னும் க்யூட்டாக இருக்கும். வாங்க, ஒட்டிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொக்கே ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்த போகிறோம். அடுத்தது இது வந்து ஸ்பைரல் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோல் இது. அந்த ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதாவது வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் இப்போ ஒட்ட போகிறேன், பார்க்க அழகாக இருக்கட்டுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அந்த திங்ஸ்லாம் வச்சு இந்த பொக்கேவை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அழகான பொக்கே ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி கிடைக்காது. செஞ்சு அழகாக வேணுமே வீட்டில் வாழ்க்கைங்க கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கெலாம் ஹாய் சொல்ல முடியல. ரீசன் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது. நான் சொன்னாலும் அவங்களுக்கு கேட்குமா இல்லையா, அதோ கிளியராக இருக்காது. அதனால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஹாய் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.